நாம் மிக 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 கூத்து காலத்தில் இருக்கிறோங்க. வந்தேன்யா வந்தேன் ஐயா பால்காரன்ட்டு டாப் ஹீரோவே அது பாடின்னு தான் இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ எந்த காலகட்டத்தில் இருக்கிறோங்க? ஹாலிவுட், நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி சொல்கிறேன், இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கிற நம்பர் ஒன் டைரக்டர்ஸ், இதை நீங்கள் 10 வருஷம் கழிச்சு ரிப்பீட் பண்ணுங்கள், ஃபாரின் கம்பெனிஸ்க்கு மீடியேட்டர்ஸாக கோஆர்டினேட்டர்ஸாக இருப்பாங்க. வெறும் ஃபாரின் கம்பெனியோடைய குவாலிட்டிக்கு நாம் வந்து ஒரு துளி கூட, அதாவது நம்மளுடைய நடிப்பு, நம்மளுடைய ஒளிப்பதிவுங்க ஏதோ ஒரு மினிமம் எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் மீது எந்த விஷயத்துலையும் வந்து உலகத்தரத்தில் இது ஒரு கூத்து. 10-5 நிமிஷம் வந்து ஒரு வெள்ளக்காரன் நம்ம சினிமாவை பார்க்க முடியாது. நாம் ஏன் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல? நம்ம யாருக்குமே எந்த வெக்கமுமே யாருக்குமே கிடையாது. நம்ம உலக நாடுகளை பார்க்குறோம், அந்த நாட்டில் எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி பண்ணுறோம், ஆனால் நம்ம எந்த தரத்தில் வாழ்ந்துட்டுக்கிறோம், நம்ம வெக்கப்பட்டாலும் அடுத்தடுத்த தரத்துக்கு போகிறதில்ல. அதனால் நம்மளுடைய சினிமாக்கள் மிக மிக ட்ராயோடைய ஒரு சீன் எடுக்க முடியுமா? இங்கே இருக்கிற எல்லா டைரக்டரும் நம்பர் ஒன் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் சேர்ந்து 1 மாதம் ஒர்க் பண்ணால் ட்ராயோட ஒரு ஃபைட் சீன் எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. நாம் வந்து வேற எங்கேயோ இருக்கிறோம், ஏதோ பொழைப்பு நடத்திட்டு ஏதோ மந்திரிங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு. சரி, அது விடுங்க. நீங்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு லேடி. நமக்கு யாராவது ஒரு இந்த மாதிரி ஒரு லேடிஸில் இவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டாகவும் சரி, இல்லை போல்டாக வர்ற ஒரு ஒரு எந்த கான்வர்சேஷனாக இருந்தாலும் அவங்களால பேச முடியுது. அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிற அவங்கள வந்து நாம் எவ்வளவு தூரம் அவங்கள தாங்கி பிடிக்கணும், இங்கே இருக்கிற சிந்தனையாளர்களும் சரி ஊடகமும் சரி, அதை ரொம்ப அவங்கள ரொம்ப கூர்ந்து நாம் கவனிக்கணும். இன்னும் அவங்க இன்னும் ஷேப் ஆக வேண்டிய தூரம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதாவது அவங்க கருத்துக்கள்லையும் சரி, அவங்களுடைய பேச்சு நடைமுறை, அவங்களுடைய கருத்து இன்னும் முழுமை அடைகிறதுக்கு, ஆனால் நிச்சயமாக அவங்க முழுமையை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க இந்த விழாவுக்கு வந்ததுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஜெயதேவி அவர்கள், உங்களை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ்நாட்டு விதையா, தமிழ் விதையாக நான் பார்க்குறேன். அவங்க வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போதே தெரியும் இந்த மண்ணோடைய ஒரு விதை. அவங்க வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நிறைய படங்களை தயாரித்தவர்கள். அவள் என்ன ஒளிப்பதிவாளனா என்ன, பிசி ஸ்ரீராம் அவர்களை இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினவங்க. அவங்க ஒரு 20 படங்களை தயாரித்தவங்க, ஒரு 15 படங்கள் இயக்கியவர்கள். ஆனால் அவங்க வந்து இந்த சமூகத்தில் அவங்க வந்து ரொம்ப பகுத்தறிவு ரொம்ப அதை ரொம்ப திராவிட கழக மேடையில் பெரியார் சொன்ன இந்த கிராப் வெட்டிக்கணும், பொண்ணு பேண்ட்டு ஷர்ட்டு போடணும் அப்படின்னு பேசிய பெரியார் எவ்வளோ நாள் கழித்து ஜெயதேவி அவர்கள் தான் பேண்ட்டு சட்டையோட கிராப்போட அந்த திராவிட கழக மேடையில் உட்காந்த முதல் பெண்மணி. ரொம்ப இந்த மண்ணுடைய விதையை அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு ஈடுபாடோடு தான் அவங்களோட தொடர்ந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் பயணித்தோம், திரைப்படங்களாகட்டும் வாழ்க்கையிலாகட்டும். ரெண்டாவது, அந்த மாதிரி பெண்களை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டது. அரசாங்கமும் சரி ஊடகங்களும் சரி அவங்கள இன்னும் மேலே ஈடுபடுத்தி இந்த மண்ணுடைய விதைகளை நாம் ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியமும் நமக்கு இருக்குது. நம்ம பை கலர் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மறக்கிறோம். கலர்ஸை ஜாதியை பார்க்குறோம், அது எவ்வளோ முட்டாள்தனமானது. ஆனால் நம்ம நிறங்களை பார்க்க வேண்டும். கருப்பர்களை இந்த நாட்டுடைய ஆதி விதைகள் அவர்கள். நான் வந்து எனக்கு பாரத ராஜாவை பார்க்கும்போதும் சரி, இவர் இளையராஜாவை பார்க்கும்போதும் சரி, வைரமுத்து அவர்களை பார்க்கும்போதும் சரி, சீமானை பார்க்கும்போதும் சரி, இவங்க ஜெயதேவி அவங்களாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ரொம்ப ஒரு 3000-4000 வருஷமாக தொடர்ந்து இந்த இனத்தில் தலைமை தாங்கி கொண்டு வருகிற ஒரு ஆழ்ந்த ஒரு அந்த கருப்பு விதைகளாக இந்த மண்ணோடைய ஒரு விதைகளாக என்னால் நல்லா பார்க்க முடியும். அது மாதிரி இந்த மாதிரி கருப்பர்களை நாம் வந்து கருப்பு நிறங்களை நாம் வந்து இன்னும் காமெடி பண்ணிக்கிட்டு
அது மாதிரி சினிமாக்கள்ல இருக்கு. அது கருப்பா ஒரு பொண்ணு வந்தா அப்படியே பயப்படுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த மண்ணில், அந்த கருப்பர்களுடைய மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் பரவுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரி அவர்கள், அடுத்து ரத்னகுமார் அவர்கள், நான் வந்து கிழக்கு சிமியில் பார்த்த உடனே எனக்கு வந்து திரைக்கதையில் வந்து தமிழில் வந்து பஞ்சு சாருக்கு அப்புறம், பஞ்சு சார் வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணிகிட்ருப்பார், ஆனால் ஒரு லிட்ரரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் வந்து நமக்கு மலையாளத்தில் இருக்கிற மாதிரி எம்டி வாசுதேவனார் மாதிரி நமக்கு அது மாதிரி இல்லை. அப்போ அந்த மாதிரி இல்லாத போது அப்படியே சும்மா ஒரு ரைட்டர்ஸ் இல்லாத ஒரு ஒரு சினிமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும்போது கிழக்கு சிமியில் பார்க்குறேன், ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளே, என்னடா அது அப்படின்ட்டு அப்போது இவரை ஃபாலோ பண்ணுறேன். இவரை கூட நான் வந்து என்னுடைய கடவுள் படத்துக்கு தான் இவரையும் நான் கேட்டிருக்கேன், இந்த படத்துக்கு நீங்கள் வசனம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஒரு மனிதர் திரைக்கதையில் வசனத்தில் இந்த மண்ணுடைய ஒரு உண்மையான ஒரு கலரை எடுத்து காட்டினதில் அவர் வந்து எனக்கு நண்பராக அமைந்ததும், அவரை இவ்வளோ நெருக்கத்தில் நான் அடிக்கடி பேசுகிறதும் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள். இது இதுக்கு இவர் சேலம் மாறார் தமிழ்ச்செல்வன் அவர்களை நான் சொல்லணும். இப்போ இவங்க கஸ்தூரி அவங்கக்கிட்ட கூட நான் அவங்கள பார்ப்பேன்னா இப்போ நாங்களாம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருங்க முடியுது, பேச முடியுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சேலம் மாறார் தமிழ்ச்செல்வன் தான் இதுக்கு எனக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் என்னால் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கடவுள் படம் எடுக்கும்போது நான் இருந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து கடவுள் படம் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். நீங்களே அப்போ வந்து கடவுள் இல்லை அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே எங்கேயுமே கிடையாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. அது வந்து பெரியாருக்கு அப்புறம் ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு, அதை மறைஞ்சு போச்சு. ஆனால் நாங்கள் அதை கையில் எடுக்கணும் போது எல்லாருமே சிரித்தாங்க. அதாவது ஈவன் ஜெயதேவர்கள் வந்து எனக்கு எவ்வளோ அந்த மாதிரி ஒரு கருத்து எனக்கு ஊடுருவதில் இப்போ சப்போர்ட்டாக இருந்தால் கூட அவங்க கூட கடவுள் படம் எடுக்கும்போது அதை அவங்க ஒத்துக்கல உடனே. ஏன்னா நான் இந்த கதையை சொல்லி நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும், இந்த இப்படி ஒரு ஃபில்ம் இருக்குது, இது ஒரு பெரிய புரட்சி வரும்னு. ஆனால் என்ன நினச்ச மாதிரி எடுக்கலைன்னா கூட நான் தயாரிப்பாளர்கிட்ட சொன்னேன், இது அதோடைய வேலையை செய்யும் இந்த அது நிச்சயமாக எனக்கு அந்த திருப்தி இருக்குது. இவர் சுபவி பாண்டியன் கூட அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், இது வந்து வேறு மாதிரி கொஞ்சம் நீங்கள் வேறு மாதிரி பண்ணியிருந்தா இது தமிழ்நாட்டுடைய அடுத்த கட்ட புரட்சியே இது தூக்கியிருக்கும்னு. அந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு தான் நான் வந்து சினிமாவில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப கேலியாக இருக்கும். கேமராமேனாக போகிறது, அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங்கு, ஏதோ ஒரு ஷாட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான் வெறும் இந்த சாப்பாட்டுக்காக. அப்புறம் இந்த வேலை பண்ணும்போது எந்த சாதாரணமாக வெறும் சாப்பாட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன், அதுக்காக எந்த வேலையை வேணாலும் செய்கிற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சிந்தித்த போது தான், இல்லை இனிமேல் நான் இங்கே அது உங்களுக்கு சிலருக்கு தேவையான கருத்து தேவையில்லாத கருத்தா, ஆனால் ஒரு நாத்திகம் மட்டும்தான் இந்த நாட்டில் நாம் பரப்ப வேண்டிய ஒரே வேலை. அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய மீடியா கிடைச்சிருக்கு, அந்த மீடியாவை நான் யூஸ் பண்ணால் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், எப்பவுமே அது இருக்குது. ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு வேறு யாருமே நடக்காது. இப்போ நான் இதை மட்டுமே செய்வேன் அப்படின்னு தான் அந்த கடவுள் படத்துலேருந்து ஆரம்பித்து அதை எப்படி படிப்படியாக சத்யராஜ் அவர்களுக்கு அந்த புத்தகம் கூட சத்யராஜ் அவர்கள் சொல்கிறார் பாருங்கள், வேலுப்பிரவார்னு ஒரு புத்தகம் கொடுத்தார், அதுதான் என்னை மாற்றிச்சின்னு. அது கூட ஜெயதேவ் அவர்கள் தான் காரைக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை அதையே எடுத்துக்கொண்டு அதையே நகர்த்தி கொண்டு இதுதான் இந்த நாட்டுக்கு தேவையான கருத்து அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு கருத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பெண்கள் கருத்து அப்படின்னு சொன்னார், அந்த பெண்கள் வந்து நம்ம நாட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிற சரவணன், எந்திருக்கீங்க சரவணன், அவர் ஒரு சரவணன், அப்புறம் வந்து நவீன், சுகீர் எந்திருக்கீங்க சுகீர், இவங்க மூணு பேருமே வந்து ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து இங்கே மூணு பேருமே திரைப்படத்தை துறையை சார்ந்தவர்கள் தான்.
சுகீர் வந்து அங்க வந்து இலங்கையை சார்ந்தவர். அங்க போயிட்டு சின்ன வயசுல போயிட்டு ஃபிலிம் ஸ்கூல்ல படிச்சு அங்க சில ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து இப்போ ஒரு சரவணன் ப்ரொடக்ஷன்ல இவர் ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சரவணன், அப்புறம் வந்து நவீன், யூ வாண்ட் டு பி ஆக்டர் கம் அங்க ஃபிலிம் கோஆர்டினேட்டராக இருக்காரு. ஸோ இவங்க அடுத்து லிவிங்ஸ்டன், என்னுடைய இன்ஸ்டியூட்டோடைய ஃபஸ்ட்டு டேல இருந்து அவன் நண்பன். எப்படின்னா அவன் முதல் காட்சியிலே எனக்கு பயங்கரமான ஒரு ஹீரோ மாதிரி அவன் ஆயிட்டான். அதாவது எல்லாரும் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஸ்டேஜில் அவன் பாட்டுக்கு ஏறினான் ஒரு கிட்டாரோட. எல்லாரும் தங்களை வந்து சீனியர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு நாள் வந்து ஏறி கிட்டாரில் ஐ எம் லிவிங்ஸ்டன் ஃப்ரம் லண்டன் அப்படின்னா உடனே அது ஒரு பெரிய அந்த வயதில் அவனோட அண்ணிலிருந்து நான் வந்து ரொம்ப தீர்க்கமாக அவன் ஆக்டிங் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஆனால் அவங்க 10 பேர் முன்னாடியே நான் வந்து லிவிங்ஸ்டனை சொல்லியிருக்கேன், இந்த 9 பேரும் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கடா, ஏன்னா லிவிங்ஸ்டன் மட்டும்தான் இந்த ஆக்டிங்கை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கும் கிளிம்டன்க்கு ஃப்ரெண்ட் ஆனதுக்கு லிவிங்ஸ்டன் தான் காரணம். இப்போ நான் இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்குகிற சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்களை பற்றி எனக்கு நான் வந்து தெரிஞ்சத எல்லோருமே சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வனோட பழகிட்டா அது ஒரு பெரிய ஆலமரம். அது வந்து என்ன வேணுமோ அது அந்த ஆளுங்களுக்கு அவர்களோட துன்பங்களை தீர்க்கிறது, அவங்க அதை புரிஞ்சிக்கிறது. அப்படிப்பட்ட நாங்கள் மிக நாட்களாக இந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட உணர்வுள்ள மனிதர்கள் நாம் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சுன்னு இருக்கிற இந்த நாடு மனிதர்களை உருவாக்காமல் போயிடுச்சு. ஆனால் அப்படி அதனால்தான் அவர் பாரதிராஜாவிலேருந்து வைரமுத்துலேருந்து எல்லோருமே நாங்கள் வந்து தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து ஒரு மகத்தான மனிதன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து மிகப்பெரிய அவர்கிட்ட பழகின பிறகுதான் நானே என்னுடைய பகுத்தறிவு வைண்ட் அப் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். மொத்தம் பகுத்தறிவை நம்ம முடிச்சிட்டானுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் நவீன கருவிகளும் மீண்டும் நான் வந்து தமிழ்ச்செல்வன் அவர்களை சந்தித்ததும் தான். மீண்டும் இந்த நாட்டில் பகுத்தறிவு என்னால் பரவும் அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணம் மொத்த காரணமே தமிழ்ச்செல்வனை தான் போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு குணமுடையவர். எப்பவுமே அவருடைய குணம் வந்து நாம் நீங்களே இனிமேல் வந்து இந்த நாடு முழுக்க அவருடைய குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு அவருக்கு உண்டான அந்த ஊடகங்கள் அவருக்கு தர வேண்டிய ஒரு ஆதரவை நாம் தரணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்பங்களை பற்றி விவரிச்சிருக்கிறதா சொன்னார். அது அந்த இதுலேயும் தெரியும். பெண்களை கடவுளாக நினைக்கிற இந்த நாட்டில் பெண்கள் மிக அதிகமாக, உலகத்திலேயே பெண்கள் அதிகமாக கொல்லப்படுவது, பெண்கள் அதிகமான பாலியல் பலாத்காரங்களுக்கு ஆட்படுவது, அதாவது செய்கையில் இல்லை பார்வையில் கூட மிக மோசமான தாக்குதல்களுக்கு இந்த நாட்டு பெண்கள் ஆளாகப்படுகிறார்கள். எல்லா எவ்வளோ பெரிய ஆளும் அதில் ஒரு பெரிய கிரைம் பண்ணிடலாம். எந்த மாதிரியான ஒரு விஷயமா என்டி ராமாராவோடைய லக்ஷ்மி என்டிஆர் பார்த்தேன். அந்த நம் ராம்கோபால் வர்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இந்தியாவின் திரைப்பக்கங்களில் அவர் ஒரு புதிய பக்கத்தை துவக்கியிருக்கிறார். மிக தைரியமாக என்ன நடந்தது, அவர் ஒரு பெண்ணை வந்து ஒரு 74 வயதில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதனால் அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுக்கு அதிகமான அதிகாரங்களை தந்ததனால் எப்படி வந்து அவர் ஆட்சி இழக்கிறார், கூட இருந்த மருமகனே ஆட்சியை பிடிக்கிறான் அப்படிங்கிறத மிக அற்புதமாக அந்த மாதிரி உண்மைகளை சொல்லுகிற ஒரு நிலை நாம் திரைப்படங்களில் நாம் வரணும். இவ்வளவு அதிகமாக பெண்கள் கொல்லப்படுகிற ஒரு நாட்டில் பெண்களுக்கான சுதந்திரங்கள் எப்படி இருக்குது, பெண்களோடு அப்படின்றது நாம் பார்க்கணும். பெண்கள் மிக அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இவ்வளவு பெண்கள் கொல்லப்படுவதும் இவ்வளவு பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கும்
இவ்வளவு பெண்கள் இழிவான நிலையில இருக்கிறதுக்கும், இந்த பெண்கள் இந்த நம்ம நாட்டில் வந்து பெண்கள் வந்து நம்ம பார்க்கும் போதே ஒரு போக பொருளாக தான் நம்மளுக்கு கண்ணுக்கே அவங்க தெரியாங்க. அவங்களும் இப்போ தயாராகிட்டாங்க மைண்டில். அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் போல இருக்கு நம்மக்கிட்ட மெயினாக அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு பார்வை இந்த நாட்டில் இருந்து வெளியேற்றினாதான் இவ்வளவு பாலியல் பலாத்காரங்களை, இந்த கொலைகளை, இந்த பெண்ணடிமையை நாம் எப்படி ஒழிக்கிறது. நீங்கள் பாருங்கள், நம்ம நாட்டில் எவ்வளவு பெரிய வேடிக்கை நடக்குது. நாம் எவ்வளவு தூரம் பெண்ணடிமையை நாம் வந்து சும்மா பேசுகிறோமே தவிர, பெண் விடுதலை, ஆனால் பெண்ணை வந்து எந்த அளவுக்கு நாம் யோசித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம நாட்டில் ஒரு இந்த கருத்து, நான் பேசுகிற கருத்தெல்லாம் இந்த மேடையில் இருக்கிறவங்க யாருக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கோ இதுக்கு இவருக்கோ இங்கே உட்காந்துக்க, இது நான் எப்பவுமே சுதந்திரமானவன், அந்த மாதிரி ஒரு மேடை கிடைச்சதுனால்தான் நான் இருக்கேன். அது மாதிரி இந்த நாட்டில் நீங்கள் பெண்ணை அடிமையாக எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன் ரெண்டு மனைவிகளை வச்சுக்கிட்டு, புதன்கிழமை வியாழக்கிழமை ஒரு மனைவி வீட்டில், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறது இங்கே நிறைய வீட்டில் சகஜமாக இருக்குது. நிறைய பார்க்குறேன் நான் கூட. இப்போ புதன்கிழமை அப்படி இவர் நம்மளுடைய இயக்குனர் பா ராமண்ணா கூட அப்படி தான் இருப்பார், இன்றைக்கி வந்து புதன்கிழமை அங்கே இருப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி அப்படி ஒரு பெண் வாழ முடியுமா? ரெண்டு புருஷன் இந்த வீட்டில் ரெண்டு நாள் இருப்பாங்க, அப்புறம் அந்த வீட்டில் ரெண்டு நாள் இருப்பாங்க. ஒரு சாதாரண பெண்ணே அப்படி இருக்க முடியாது. இருந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ஊரே சேர்ந்து அந்த பெண்ணை எவ்வளவு கீழ்த்தரமா, அந்த ரெண்டு புருஷனுங்களை எவ்வளவு அசிங்கமா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு முதலமைச்சர் கூட ரெண்டு மனைவியோடு இருக்கலாம், அவர் இந்த நாள் இந்த வீட்டில், இந்த நாள் இந்த வீட்டில் அப்படின்னு போகலாம். அப்ப ஒரு பெண் முதலமைச்சர் அப்படி இருந்து இருக்க முடியுமா? என்ன நடக்கும்னு நினைக்க, பெண் ஒரு பெண்ணே இருக்க முடியாது, பெண் முதலமைச்சர் இருக்க முடியுமா? இல்லை அப்படி உடனே அப்படி இல்லை. இப்படி ஆணுக்கு அந்த சுதந்திரம் தான், பெண்ணுக்கும் அதே சுதந்திரம் இருக்கக்கூடிய மனநிலையை நாம் வளர்க்கணும். நம்மளுடைய திரைப்படங்கள், நம்முடைய லிட்ரேச்சர் எல்லாமே பெண்ணடிமையை வலியுறுத்துதே தவிர, பெண் விடுதலையை யாரும் அண்ணா கரீனா மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லிட்ரேச்சர் அங்கே கிடையாது, நம்ம நாட்டில் கிடையாது. இல்லை ஒரு அண்ணா கரீனாவுடைய புருஷன் யார், ஒரு பெரிய கமிஷனர் மாதிரி ஒரு 18வது நூற்றாண்டில் 19வது நூற்றாண்டில் வாழறான். அவங்க கூட திருமணம் பண்ணிட்டு வந்த ஒரு பெண் வந்து அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு சிப்பாயை காதலிச்சிடறான். அண்ணா கரீனாவோட கதை. அப்போ வந்து புருஷன் பெரிய கமிஷனராக இருக்கான், மனைவியும் நம்ம கீழே இருக்கிற ஒரு சிப்பாயும் காதலன் ஆயிட்டான். அந்த என்ன செய்வான் அவன், எவ்வளோ பெரிய கமிஷனர், யாருக்குமே தெரியாமல் கொன்னுடுவான் நம்ம கதையில். ஆனால் அந்த காதலை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிறான் பாருங்க. ஏற்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு அவன் டால்ஸ்டாய் எழுதுறாரு இதை. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அவன் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, அப்புறம் அவனுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து அந்த பிறப்பை வந்து கவனிக்கிறது. என்ன 150 வருஷத்துக்கு முன்னாடி அவன் லிட்ரேச்சர் வேற மாதிரி எழுதுறான். நாம் எந்த லிட்ரேச்சரை ஃபாலோ பண்ணுறோம்? ஒரு பழைய காலத்தில் வந்து என்னுடைய முனி பத்தினி வந்து தரையில் வந்து ஒரு கந்தர்வனுடைய நிழலை பார்த்தா, நிழலை பார்த்த உடனே அவள் அந்த மண்பானையை செய்கிற திறமையை விட்டுட்டா. சாதாரண மண்ணிலேருந்து பானை டெய்லி மணல்லேருந்து பண்ணுற ஒருத்திக்கு திடீர்னு மணலில் பண்ணலை, ஏன்டி பண்ணலை, இவளுக்கு ஏன் பண்ணலைன்னா மேலே பிறந்த கந்தர்வனுடைய நிழலை இவள் பார்த்தா உடனே, மகனே பரசுராமனை கூப்பிட்றான், அவன் தலையை வெட்டுற, அவன் தாய் தலையை, அவள் கற்பே போயிடுச்சு அவளுக்கு. ஏன்னா மேலே பிறந்த கந்தர்வனுடைய நிழலை பார்த்துட்டா. இதுதான் நாமுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு புராணம். அப்போ நம்ம என்ன வழியில் போகிறோம்? இப்போ மானத்தையே வந்து பொம்பளையோட ஒரு உறுப்பில் வச்சுட்டான். ஒரு ஒரு ஆணோடைய மானம், இப்போ என் மனைவியோடைய மனைவியோடைய உறுப்பில் தான் என்னுடைய மானமே இருக்குது. அதை நான் மட்டும்தான் பார்க்கணும்.
சப்போஸ் அவ குளிக்கும்போது கூட எவனா பார்த்துட்டான், வீடியோ எடுத்துட்டானா, அவ அந்த மானம் எனக்கு ரொம்ப, என் மானமே போயிடுச்சு அவ்வளோதான். நான் வெளியில் தலை காட்ட முடியாது. அதனால் என் மனைவியை நான் கொல்லணும், இல்லைனா அவளே தற்கொலை பண்ணிக்கம்மா, உன் மானம் என் மானம் போயிடுச்சு. எந்த அளவுக்கு இது சினிமாவில் கூட சங்கர் மாதிரி நம்பர் ஒன் டைரக்டர்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு காட்சியை வைக்கிறாங்க. இப்படி நிர்வாணமாக ஓடியாந்தா அதை பார்த்துன்னா அவள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது அப்போ நம்மளுடைய நம்ம மிக முக்கியமான நம்முடைய வேலை இந்த நாட்டில் வந்து பெண் விடுதலைக்காக. அப்போ பெண் விடுதலையை வந்து பெண்ணை வந்து நாம் எப்படி பார்க்கணும். நான் ரொம்ப நான் பெண்ணை வந்து அடிக்கடி சொல்ல, நிறைய பெண்கள் வந்து இதுக்கு வந்து விரோதமாக கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் நிறைய பெண்ணுடைய நிர்வாண ஓவியங்கள், நிர்வாண சிற்பங்கள், அதே மாதிரி போர்னோ ஃபிலிம்ஸு, இல்லை வந்து ஃபிலிமில் கூட எவனாவது நியூடாக காட்டணும்னு நினைக்கிறானா காட்டிக்க. ஏ அதாவது ஒரு இவ்வளவு காமத்தை காதலை வளர்க்கிற சினிமா உலகத்திலே கிடையாது. யூ சர்டிஃபிகேட், இந்த நாட்டில் யூ சர்டிஃபிகேட் வாங்குற எத்தனையோ படம் பிரிட்டிஷில் ஏ சர்டிஃபிகேட் போடுறான். எப்படி இந்த மாதிரி டூஇட் பாட்டெலாம் வச்சு எப்படி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்றான். ஆனால் நம்ம குழந்தைகள்லேருந்தே நான் வந்து எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி லவ் டூஇட்டு, அதிலே என்னுடைய அந்த மாதிரி ஒரு டூயட்லேயே நானும் வளர்றேன். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு, அதாவது தெரியவே இல்லை இவ்வளவு மோசமான ஒரு ஒரு திடீர்னு ஒரு டிவியில் பார்க்குறேன், சரத்குமார் சரத்குமார் ஒரு டவலோட வர்றாரு, அப்படியே வர்றாரு ஹாலில் வர்றாரு, அது டவல் கழண்டுருது. அந்த டவல் கழண்டுனா வெறும் மனைவி மட்டும் இல்லைங்க, யாரோ ஒரு பாட்டி மாதிரி ஒரு கேரக்டரு, யாரோ ஒரு அத்தை மாதிரி ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர்லாம் அப்படியே அவர் டவல் கழண்டு கீழே உழுது, அப்படியே என்னமோ மைக் கழிஞ்சு விடுற மாதிரி, இந்த மாதிரி வாட் நான்சென்ஸ் இது. நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ அவன் இடியட்டாக இருந்தா இந்த மாதிரி ஒரு சீனை வைப்பான், முட்டாளாக இருந்தால் இந்த சீனில் நடிப்பான். எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு சீனில் நடிக்க வைக்க முடியுமா? முடியவே முடியாது. என்னடா முட்டாள்தனமாக இருக்கடான்பாரு, இல்லை எவ்வளோ பொறுப்பு உள்ள ஒரு மீடியாவுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஆனால் அந்த பொறுப்பை இங்கே யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதா இல்லை. நாம் வந்து சிறந்த இவ்வளோ சினிமாவை எடுக்கிறத விட மிக சிறந்த திரைப்படங்களை நாம் எடுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நன்றி.